நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சிவந்த நிறமும் சுமாரான உயரமும் பார்ப்பதற்கு பளிச்சென்ற தோற்றப்பொலிவை தன்னகத்தை உடையவரும் பிரத்யேக குரல் வளத்தை கொண்டவரும் 1000-க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள், 250-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் என தமிழகத்தின் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் தனது தேர்ந்த நடிப்பாலும் நகைச்சுவை திறத்தாலும் வலம் வந்தவரும் ஆரம்ப காலங்களில் நாயகனுக்கு நண்பனாக, பணியாளராக, கிராமத்து தலைவராக என தோன்றியவர் கவுண்டமணி செந்தில் காமெடி கூட்டணியில் ஒருவராக தோன்றி நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நிலை பெற்று போனவரும் மேகம் கருக்கையில புள்ள தேகம் குளிரதடி என்ற வைதேகி காத்திருந்தாள் திரைப்பட பாடல் மூலமும் நேசம் பொதுசு என்ற திரைப்படத்தில் திரும்ப திரும்ப பேசுறணி என வடிவேலுவிடம், மல்லுக்கட்டும் கோயில் குருக்களாக என எண்ணற்ற திரைப்படங்களில் நடிப்பால் முத்துரை பதித்தவரும் பல்வேறு விருதுகளை வென்றவரும் தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் புற்றுநோய் எனும் கொடிய அரக்கனால் மறைந்து போன சோக நாயகரான கலை செல்வன் ஐயா வெள்ளை சுப்பையா அவர்களை பற்றித்தார். 1937 ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியப்பட்டியில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் சுப்பையா எனும் இயற்பெயருடைய வெள்ளை சுப்பையா ஆவார். சிறுவயது முதலே கலையார்வம் மிக்கவரான சுப்பையா அவர்கள் படிப்பின் மீது பேரார்வம் இன்றியே காணப்பட்டார். ஆங்கில வகுப்பை கண்டாலே அரண்டு ஓடும் நிலைக்கு மனதளவில் ஆட்பட்டவர் ஒரு கட்டத்தில் பெற்றோரின் எதிர்ப்பை மீறியும் படிப்புக்கு குட் பை கூறிவிட்டு ஊரில் இயங்கி வந்த டூரிங் டாக்கிஸ் சினிமா திரையரங்கத்தில் வேலைக்கு இணைந்தார். இவ்வாறு பணியில் பயணித்தவர் திரையரங்கத்தில் ஓடும் திரைப்படங்களை காண்பதும் அதுபோலவே வசனங்களை பேசி நடிப்பதும் என சக பணியாளர்கள் முன் பொழுதை கழித்து வந்தவரின் வாழ்வின் பெரும் கலை மாற்றத்தை ஏற்படுத்திய திரைப்படம்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திரை உலகில் முதன் முதலில் தோன்றி அனல் தெரிக்கும் வசனங்கள் பேசி ரசிகர்களை அசர வைத்த பராசக்தி திரைப்படமாகும். மேற்கண்ட திரைப்படம் மூலமாக நடிகர் திலகத்தின் நடிப்பால் ஈர்க்கப்பட்ட சுப்பையா அவர்களுக்கு தானும் ஒரு மிகப்பெரிய நடிகனாக ஜொலிக்க வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக அந்தியூர் தேவி நாடக சபாவில் இணைந்து நாடக கலைஞராக தன்னை செம்மைப்படுத்தி கொண்டவர் அந்நாடக குழுவால் மேடையேற்றப்பட்ட எண்ணற்ற நாடகங்களில் நடித்து ரசிகர்களின் பெரும் பாராட்டினையும் பெற்று வந்தார். இதன் பின்னர் நாடக கலையில் நன்கு பிரகாசிக்க வேண்டும் என்ற ஆவலில் தமிழகத்தின் தலைநகரமாகவும் கலைகளின் புகலிடமாகவும் விளங்கி வரும் சென்னைக்கு பயணித்த சுப்பையா அவர்கள் எஸ்வி சகசரநாமம் அவர்களின் சேவா ஸ்டேஜ், எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களின் எஸ்எஸ்ஆர் நாடக மன்றம், ஆர்.எஸ். மனோகரின் நேஷனல் தியேட்டர்ஸ் உள்ளிட்ட பிரபல நாடக குழுக்களில் இணைந்து நாடக நட்சத்திரமாக மின்ன ஆரம்பித்தார். இவ்வாறு நாடக குழுவில் நன்கு பயணித்த சுப்பையா அவர்கள் நடிகர் திலகமும் நடிகையர் திலகமும் அண்ணன் தங்கையாக இணைந்து சகோதர பாசத்தை நன்கு வெளிப்படுத்திய பாசமலர் என்ற திரைப்படத்தின் மூலமாக முதன் முதலில் மிகச்சிறிய கதாபாத்திர நாயகராக முகம் அறியா வண்ணம் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து சிறு சிறு கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்து வந்த சுப்பையா அவர்களை ரசிகர்கள் அறியும் வண்ணம் வெளிக்காட்டிய திரைப்படம்தான் 1970 சாண்டோ எம்.ஏ. சின்னப்ப தேவரின் தயாரிப்பில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடிப்பில் வெளியான மாணவன் என்ற திரைப்படமாகும். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் சின்னப்ப தேவர் ஆசியுடன் வெள்ளை சுப்பையா என்ற பெயரில் ஜெய்சங்கரின் நண்பர்களில் ஒருவராக தோன்றியவர் இதன் பின்னர் கே.ஆர். விஜயாவுடன் அன்னை அபிராமி உள்ளிட்ட திரைப்படங்களில் துணை கதாபாத்திர கலைஞராக திறம்பட பயணித்தார். இதனைத் தொடர்ந்து சாவித்திரியுடன் 1000 ரூபாய், வாணிஸ்ரீயுடன் அத்தை மகள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இமைகள், கமல்ஹாசனுடன் 16 வயதினிலே, ரஜினிகாந்துடன் ராஜாதி ராஜா மன்னன், சரத்பாபுவுடன் திசை மாறிய பறவைகள், பிரபுவுடன் கோழி கூவுது, விஜயகாந்துடன் அம்மன் கோயில் கிழக்காலி, உழவன் மகன், சத்யராஜுடன் திருமதி பழனிச்சாமி, ராமராஜனுடன் தெம்மாங்கு பாட்டுக்காரன், சீறி வரும் காளை, ராஜ்கிரனுடன் எல்லாமே என் ராசாதான், சரத்குமாருடன் மூவேந்தர் உள்ளிட்ட 250-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது நகைச்சுவை திறத்தால் துணை கதாபாத்திரம் ஏற்று கலைஞர்களில் ஒருவராக முத்தரை பதித்திருப்பார் வெள்ளை சுப்பையா அவர்கள். 1984
ஆர். சுந்தர்ராஜன் இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் வைதேகி என்ற ரேவதிக்கு திருமணம் நடைபெற்ற பின்னர் ஓடத்தில் மாப்பிள்ளையும் பெண்ணும் பயணிக்கும் வேளையில் குதூகலத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளில் இளையராஜா உமா ரமணன் பின்னணியில் ஒலித்த மேகம் கருக்கையில புள்ள தேகம் குளிர்தடி என்ற பாடலுக்கு குழுவினருடன் ஓடத்திலேயே நடனம் புரிந்து பாடி ரசிகர்களை கவர்ந்திருப்பார் வெள்ளை சுப்பையா அவர்கள். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள 92C என்ற விடுதியில் சங்கிலி முருகன், கருப்பு சுப்பையா உள்ளிட்ட திரை உலக கலைஞர்களுடன் தங்கி நட்புணர்வுடன் பயணித்து வந்த வெள்ளை சுப்பையா அவர்கள் ராமராஜனின் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படம் வாயிலாக பெரிதளவில் அறியப்பட்டார். மேற்கண்ட திரைப்படத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடி கூட்டணியில் ஒருவராக நடித்தவர் ஊறு விட்டு ஊறு வந்து என்ற பாடலில் நடனமாடியும் கலக்கியிருப்பார். சத்தியராஜின் அமைதி படை என்ற திரைப்படத்தில் ஜோசியராக தோன்றியவர் நாகராஜ சோழனாக தோன்றிய சத்தியராஜிடம் அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அடுத்த சுதந்திர தினத்திற்கு கொடியேற்ற தாங்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என கூற அதை கேட்ட நாகராஜ சோழன் என்ற சத்தியராஜ் ஜோசியரிடம் உங்கள் ஆயுள் ரேக எப்படி இருக்கு என கேட்க அதற்கென்ன 95 வயது வரை நான் உயிரோடு இருப்பேன் என மகிழ்ச்சியாக ஜோசியர் கூற அடுத்த நிமிடத்திலேயே துப்பாக்கியை எடுத்து சுட்டு கொன்று விடுவார் நாகராஜ சோழனான சத்யராஜ் அவர்கள். இவ்வாறு ஜோசியர், கோயில் குருக்கள் என எண்ணற்ற திரைப்படங்களில் தோன்றிய வெள்ளை சுப்பையாவை இன்றைய தலைமுறையினரும் மறக்க முடியாத வகையில் அமைந்த திரைப்படம்தான் 1999 வெளியான நேசம் புதுசு என்ற திரைப்படமாகும். மேற்கண்ட திரைப்படத்தில் ஊர் பஞ்சாயத்து தலைவரான சங்கிலி முருகன் பஞ்சாயத்தில் குற்றவாளியாக நிற்கும் வேலு என்ற வடிவேலுவிடம் பிரச்சனையை கூறி ஏம்பா தம்பி அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா என கேட்க அதற்கு சங்கிலி முருகன் கேட்கும் கேள்வியையே மீண்டும் மீண்டும் அவரிடமே திருப்பி கூறி கோபப்பட வைக்க இதனால் ஆவேசமடைந்த கோயில் குருக்களான வெள்ளை சுப்பையாவு வடிவேலுவிடம் நல்லா இருந்த மனுஷனை இப்படி கோபப்பட வச்சிட்டியே என கேட்க அவர் கேட்ட கேள்வியையே பதிலாக வடிவேலு தர திரும்ப திரும்ப பேசுறனி என கூறிக்கொண்டே மயக்கமடையும் கதாபாத்திரத்தில் ரசிகர்களை சிரிக்க வைத்திருப்பார் வெள்ளை சுப்பையா அவர்கள். இவ்வாறு எண்ணற்ற திரைப்படங்களில் பிரதானமாக இல்லை எனினும் துணை கதாபாத்திரமாக நகைச்சுவையை ஏற்று நடித்த சுப்பையா அவர்கள் 2007 வெளியான கண்ணுக்குள்ளே என்ற திரைப்படத்தில் இறுதியாக தோன்றி நடித்திருப்பார். மேற்கண்ட திரைப்படமே அவருடைய கடைசி படம் என அறியப்படுகிறது. குறைந்த வருமானம் எனினும் சிறு சிறு காட்சிகளில் தோன்றி தனது வாழ்க்கை பயணத்தில் இனிமையுடன் பயணித்த வெள்ளை சுப்பையா அவர்கள் செண்பகமே, தங்கம், வீட்டுக்கு வீடு உள்ளிட்ட சின்னத்திரை மெகா தொடர்களிலும் தோன்றி சின்னத்திரை ரசிகர்களையும் கவர்ந்தவராவார். அது மட்டுமின்றி தமிழக அரசின் கலை மாமணி விருது, கலை செல்வன் விருது, கலை பண்பாட்டு துறையின் கலை முதுமணி விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற வெள்ளை சுப்பையா அவர்கள் சாவித்ரி என்பவரை மனம் புரிந்தார். மேற்கண்ட தம்பதிகளுக்கு தனலட்சுமி என்ற மகள் உள்ளார். இவ்வாறு வருமானம் மிக குறைவு எனினும் கலை உலகம், குடும்பம் என மகிழ்வுடன் பயணித்த சுப்பையா அவர்களுக்கு 2010 பின்னர் திரை வாய்ப்புகள் குறைவு என்ற மன அழுத்தம் ஒருபுறம் அதிகரிக்க மேலும் ஒரு பேரிடியாக புற்றுநோய் எனும் கொடிய அரக்கனிடம் மாட்டிக்கொண்ட துர்பாக்கிய நிலையும் ஏற்பட்டது பெரும் சோகமாகும். இதனால் மனதளவிலும் உடலளவிலும் பெரிதும் பாதிக்கப்பட்ட சுப்பையா அவர்கள் வலி மிகுந்த நோயுடன் போராட முடியாதவராக 2017 செப்டம்பர் 6 தன்னுடைய வாழ்க்கை பயணத்திற்கு நிரந்தர முற்றும் பேரமைதி வேண்டியும் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு துணை கதாபாத்திர கலைஞராக, நகைச்சுவை கூட்டணியில் ஒருவராக என நடிப்பில் முத்திரை பதித்து கதையின் நாயகர்களை விட ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த வெள்ளை சுப்பையா அவர்கள் மறைந்தாலும் கலை உலக பயணம் இப்புவியில் உள்ளவரை அன்னாரது நினைவலைகள் பயணமும் மறவாமல் பயணித்துக் கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத துணை கதாபாத்திர குணச்சித்திர நாயகர்களான எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி புகழ் நாயகர் A.K.Veerachamy அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் நாடகத்தின் பராசக்தி நாயகரும் முள்ளும் மலரும் திரைப்புகழ் கலைஞருமான T.M.Saamykannu அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ஜம்பலக்கடி பம்பா ஆப்பிரிக்க அங்கிளும்
கவுண்டமணியுடன் நகைச்சுவையில் கலக்கியவருமான கருப்பு சுப்பையா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தாங்கள் அனைவரும் பிரத்யேகமாக காணும் வகையில் தரப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாகவும் காணலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் மேலான கருத்துக்களை கமான் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.